Hi, Arrange Blitz. Welcome to Rakesh and Jenny. இப்ப சோஷியல் மீடியால கரண்ட்லி நிறைய விஷயங்கள் பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஆக்சுவலா நடந்த இஷ்யூ என்ன, எதனால இந்த விஷயத்தெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் டீடைலா அந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள டக்குன்னு போலாம். மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி December 28 ஒரு சோகமான நியூஸ் வந்துச்சு. 154 படங்களுக்கு மேல நடிச்சு நடிகர் சங்கத்துக்கு தலைவரா இருந்து DMDK கட்சிக்கு தலைவரா இருந்த நம்ம விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 14 நாளா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு மியாட்ல. அதுக்கப்புறம் நிமோனியாலையும் COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. அவரால் பல நடஞ்சிருக்காங்களோ இல்லையோ, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனா இந்த விஷயத்திலுமே அவரால் பல நடஞ்ச நிறைய பேரும் பங்கு பெறல அப்படின்றதும் நிறைய பேருக்கு வருத்தம். இதுல ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பார்த்திபன், பிரபு, சீமான், குஷ்பு, அப்புறம் நடிகர் விஜய் இவங்க எல்லாரும் நேர்லயே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அப்புறம் இன்னும் சில பேர், முருகதாஸ், ஹரிஷ் கல்யாண், த்ரிஷா, அருண் விஜய், கௌதம் கார்த்திக், பாரதி ராஜா இவங்க எல்லாரும் ட்விட்டர்ல அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் சில பேர், சரத்குமார், சூர்யா, விஷால், செந்தில் இவங்க எல்லாரும் வீடியோவா பதிவிட்டு இருந்தாங்க. பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஷால் சார் போட்டிருந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அது ஏன்னா, எப்படி கண்ணுல தண்ணியே வராம இப்படி அழுதுகிட்டு பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும், நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்புலாம் இருக்குமா என்ன மன்னிச்சிருந்தேன். வீடியோ பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஏன் நிறைய பேரோட கண்ணுக்கு அது கொஞ்சம் நடிப்பு மாதிரி தெரிஞ்சதுன்னு தெரியல. மேபி நீங்க இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆத்மா சாந்தி அடையணும்னு. விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் விஷாலோட இன்னொரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. யாரோ ஒரு பொண்ணு தோல்ல கை போட்டுட்டு போறாரு விஷால். யாரோ ஒருத்தவங்க, விஷால் அதுன்னு உங்க புது கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு கத்த உடனே மூஞ்சு முடிட்டு ஓடிட்டாரு. சோ மொத்தத்துல எல்லா செலிபிரிட்டிஸும் அவங்களோட கிறிஸ்மஸ் நியூ இயர் வெகேஷனை கொண்டாடுறதுக்கு அப்ராட்ல தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நிறைய பேரு ஒருத்தரை தான் பயங்கரமா திட்டே இருந்தாங்க. இவர் கண்டிப்பா வந்திருக்கணும், கேப்டன் விஜயகாந்தால இவர் எவ்வளவு பல நடிச்சிருக்காரு, ஆனா இவ்வளவு நன்றி கேட்டத்தனமா இருக்காரு. என்னதான் பிரச்சனை சண்டைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தர் இல்லன்றப்போ அவரை கடைசியா வந்து பாக்கணும்ன்ற எண்ணம் கூட ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்களை நெட்டிசன்ஸ், மீடியா அண்ட் நிறைய பிரபலங்கள் திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, வடிவேல் அவர்களுடைய ஆரம்ப காலத்துல நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் அவரோட படத்துல தொடர்ந்து வடிவேல் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சின்ன கவுண்டர் அப்படிங்கற படத்துல ஒரு கொடை புடிக்கிற கரெக்டர்ல தான் வடிவேல் நடிச்சிருப்பாரு. பெரிய புட்டி தான் கொண்ட வேற இருக்கு நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்கவேனா, கேட் போலாமா? அதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் கோவில் காலை, தமிழ் செல்வன், நரசிம்மா, ராஜ்யம், தவசி இந்த மாதிரி நிறைய படத்துல நிறைய கேரக்டர் வாய்ப்புகள் கொடுத்திருக்காரு. அதை விட எங்கள் அண்ணா படத்துல விஜயகாந்த் அவர்கள் கூடவே டிராவல் பண்ற மாதிரி ஒரு பெஸ்டான ரோலும் கொடுத்திருப்பாரு. இப்பேற்பட்ட ஒருத்தரை எப்படி இறுதியா பாக்க கூட வரல, அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது என்னன்னு சொல்றேன் இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எல்லா பிரச்சனையும் பார்க்கிங்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுல விஜயகாந்த் அவர்களுடைய வீடு அருகேதான் நம்ம வடிவேல் அவர்களுடைய வீடும் இருக்கா. ஒரு டைம் விஜயகாந்த பாக்க வந்த எல்லாரும் வடிவேல் வீட்டுக்கு எதிர்க்க அவங்க காரை பார்க் பண்ணிருக்காங்க. இதனால வடிவேல பயங்கரமா கடுப்பாயிட்டாராம். இங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான். ஆனா 2011 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல DMK ஆதரவா கேம்பெயினிங் பண்ணாரு நம்ம வடிவேலு. அப்ப வடிவேல் அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு, எப்படியெல்லாம் பேசி காட்டினாரு அப்படின்றதெல்லாம் தனித்தனியா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா அது எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங் கண்டென்ட். ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே. வடிவேல் என்ன பேசினாலும் காமெடி, அவர் என்ன பண்ணாலும் காமெடியா எடுத்துக்கிட்ட மக்கள் இந்த விஷயத்த காமெடியா எடுத்துக்கல அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டேஜ்ல ஆடி காட்டுறது என்ன, உளர்ற மாதிரி பேசுறது என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டாரு வடிவேல். அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் டைம்ல எல்லாம் வடிவேல் அவர்கள் பீக்ல தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்பு சுத்தமா கிடைக்கல, வருஷ கணக்கா பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன், எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. இதுக்கு விஜயகாந்த் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பிரேமலதா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க. வடிவேல் அவர்கள் ஒரு பார்ன் ஆக்டர், அவருக்கு கண்டிப்பா அதனால வாய்ப்பு கொடுங்க, தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு நடிகரை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் எல்லாம் கூட கால் பண்ணி பேசினாரா விஜயகாந்த். பிறவி கலைஞன் அவருக்கு எல்லா ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்கணும் சப்போர்ட்டா தான் பேசுறேன். விஜயகாந்த் அவர்களுடைய நல்ல குணத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு சின்ன வீடியோ பாருங்களேன்.
சிவாஜி அவர்களோட ஃபியூனரல் அப்போ இவர் வந்தோமா மாலையை போட்டோமான்னு மத்த நடிகர் மாதிரி ஓரமா போய் நின்றுக்கலாம். கூட்டத்தை கலைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அங்க எல்லா விஷயத்திலயும் இறங்கி வேலை செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையிலுமே அவர் சிறந்த மனிதர் தான். இவங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாகுடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். பட வாய்ப்புகள்லாம் திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களை பத்தி வடிவேல் கிட்ட கேட்டா என்ன பதில் தெரியுமா கிடைச்சது? நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி அப்படின்னு அந்த க்வெஸ்சனுக்கு பாஸ் விட்டுறாரு. வடிவேல் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, போண்டா மணின்னு வடிவேல் அவர்கள் கூட நடிச்சிட்டு இருந்தாரு ஒருத்தர். அவருக்கு உடல்நிலை பாதிச்சிருக்கு, அதனால ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி போண்டா மணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பத்தி வடிவேல் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு எப்படி மழுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்றாரு பாருங்களேன். போண்டா மணி வந்து சிறுநீரகத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன், உதவி வேணும்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காப்ல. அப்புறம் அல்பா வாசுன்ற ஆக்டரும் வடிவேல் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்காரு, அவருமே கல்லீரல் பாதிப்பால இறந்துட்டாரு. அவரோட இறப்புக்குமே வடிவேல் போகல. நடிகர் சத்யராஜ் மற்றும் வடிவேலுடன் இவர் நடித்த நகைச்சுவை காட்சிகள் மிகவும் பிரபலம். போண்டாமணி அவர்களுடைய இருப்புக்கும் வடிவேல் போகல. பொதுவாவே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற இடத்துல நம்ம பெருசா பங்கெடுத்துக்கலனாலும் அதே இறப்பு சாவுனா கண்டிப்பா நம்ம போய் ஆகணும்னு. இந்த விஷயத்த வடிவேலுக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டாங்க போல. அப்புறம் விஜய் அவர்களும் விஜயகாந்த இறுதியா பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அந்த இடத்துல அவரை செருப்பால எல்லாம் அடிச்சிருக்காங்க. எதனால விஜய் மேல இந்த அளவுக்கு கோபம் வன்மம்னு தெரியல. தளபதி விஜய் மேல யாரோ ஒருத்தர் செருப்பு வீசக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்ப பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அது அவர் விஜய் அப்படின்றதுனால நான் பேசல, அந்த இடத்துல யாரு இருந்தாலும் சரி அதுக்கு அவங்க கண்டிப்பா டிசர்விங் கிடையாது. அப்புறம் விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமா தூத்துக்குடி ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆன நிறைய மக்களுக்கு நிவாரண நிதிகளை வழங்கிட்டு இருக்காரு. அதுல பொருள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் பண்ண விஷயம் விஜய செம்மையா கடுப்பேத்திருக்கு. விஜய் டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம கூட இருந்தவங்கள பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல இந்த அங்கிள் பயங்கரமா கத்திட்டு இருந்தாரா, ஒரு கட்டத்துல விஜயே இருங்க இருங்க பொறுங்க பொறுங்க அப்படின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்தினாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 எலெக்ஷன்ல விஜய் நிப்பாரு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் December 31st தான் தளபதியும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து பண்ண போற அடுத்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. டைட்டில் கோட்டாம்பா மே ஆடு அப்படின்னு ஒரு டைட்டிலான்னு பார்த்தா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு தான் அந்த டைட்டிலோட எக்ஸ்பான்ஷன். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லா காலத்திலும் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கடைசி படமா பண்ணிட்டு அப்புறம் முழு நேர அரசியல் குதிக்க போறாரு போலயே. சரி நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த 2026 எலெக்ஷன்ல சுயேட்சையில நிப்பாரா இல்ல யார் கூடயாவது ஜாயிண்ட் அடிச்சு நிப்பாரா இல்ல நிப்பாரா மாட்டாரா அப்படின்றத நீங்க எனக்கு இந்த கமெண்ட்ல தெரிவிங்க. ஒருவேளை நின்னார்னா எந்த மாதிரி எல்லாம் மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. See you all in next video. Until then, tata. Bye bye from Rakesh and Jenny. Bye.